பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பிரெக்னண்டா இல்லையா? அப்போ இத்தனை நாள் நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னதெல்லாம் நான் போய் சொன்ன. அன்னைக்கு நான் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அன்னைக்கு என் வயிற்றுல இருந்த கரு கலைஞ்சிருச்சு. மயக்கம் போட்டதால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகல. சுசிலா அத்தை பார்வதி அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு கட்டரும்ப எனக்கு போன் பண்ணா. அப்ப அவளை காப்பாத்த போயிருந்தப்போ கொன்னுட்டல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை இவ பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் இவ கிட்ட பேசறதுக்கு எதுவுமே இல்ல. இவ நம்மள ஏமாத்திருக்கா. இவ இனிமே நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. சத்தியமா உங்களை ஏமாத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல அத்தை. என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. என் வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். குழந்தை இல்லங்கிற உண்மைய சொல்லி என்னால உங்களை கஷ்டப்படுத்த முடியல. அதனாலதான் அத்தை நான் போய் சொன்னேன். நிறைய தடவை இந்த உண்மையை உங்ககிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் நான் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால சொல்ல முடியல அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சீ, பேசாத. மன்னிப்புங்கிற வார்த்தையை கேக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. குழந்தை உன்னோட வயித்துல வளருதுன்னு நாங்க எல்லாருமே இத்தனை நாளா உன்ன நம்பிட்டு இருந்தோம். ஆனா எங்க எல்லாரையுமே இப்படி ஏமாத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையில நீ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. ஒவ்வொரு நாளும் நீ குழந்தைய பயத்துல சுமந்துட்டு இருக்கன்னு எவ்வளவு ஆவலாவும் சந்தோஷமாவும் நாங்க இருந்தோம். உனக்கு சின்னதா ஏதாவது ஆனா கூட நாங்க எல்லாருமே எப்படி துடிச்சு போனோம். அதையெல்லாம் நீ பார்த்தும் கூட இவங்க எல்லாரையுமே நாம ஏமாத்துறோமேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எங்களை ஏமாத்தி முட்டாளாக்கி எங்க உணர்வுகளோட நீ விளையாடிட்டல்ல அத்தை. வெளிய போ அத்தை. வீட்டை விட்டு வெளிய போ அத்தை. என் வீட்டு வாரிசு கொன்ன உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. போ வெளிய. அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ், நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுக்காதீங்க. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க.
அர்ஜுன் நீயாவது சொல்ல அர்ஜுன், என்ன வெளிய அனுப்ப வேண்டான்னு அத்தை கிட்ட சொல்ல அர்ஜுன். தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அதுல தான் தங்கச்சி மாவு. பேசாதீங்கன்னு சொல்றல்ல. ஏய், அதான் என் தம்பியும் அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல, வெளிய போடி. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன்? அர்ஜுன்!